ஃபிஷிங் நண்பர்களுக்கு ஓஎம்ஆர் ஃபிஷிங் பெட்டாலியன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மாவு எப்படி பிணைஞ்ச வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் புது எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பென் பட்டனை டிங் டாங்னு ப்ரெஸ் பண்ணுங்க. தவிடு ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ தவிடு போட்டுக்கணும். பார்த்துங்க, இன்றைக்கி வந்து ஒரு புது எசன்ஸு நம்ம கனி ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த எசன்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு தான் போட்டுட்ருக்கோம். போதும், ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ. சத்து மாவு வந்து ஒரு கிலோ போட போகிறோம். சத்து மாவு வந்து ஆல்ரெடி நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், நிறைய ஒரு 9 ஐட்டம் இருக்குது. கோதுமை மாவு, அப்புறம் வந்து சோயா மாவு, அப்புறம் வறுத்த கேழ்வரகு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஐட்டத்தை சேர்த்து அதில் போடுவோம். அடுத்தது மாவு டைட்டாக இருக்கிறதுக்காக மைதா. வேணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கோதுமை மாவு எல்லாம் அரை ஒரு கிலோவுக்கு அரை அரை கிலோ. மாவு இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு கிலோ பாக்கெட் அது, அதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சத்து மாவு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மாவு எல்லாம் செடும் போகிற மாதிரி சத்து மாவு ப்ளஸ் மைதாலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் 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 பண்ணிவிட்டு 2 முட்டை தோலோடு போட்டோம்ப்பா. 2 கிலோவுக்கு 2 முட்டை போடுங்க. பரவாயில்ல, விடுங்க, மீன் கோச்சிக்காது. பரவாயில்ல, விடு, மீன் கோச்சிக்காது. அது கால்சியம் இல்லை, அது சத்து வந்துடும்ல. போடுவோம். எப்படி இந்த எசன்ஸ் இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். வெளியேந்து ஆர்டர் பண்ணி வர வச்சோம். எப்படி இதோட ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாரம் பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்கிறோம். செம அருமையாக இருக்கும் போல இருக்குது. நாங்களும் இதை யூஸ் பண்ண போகிறோம். பனானா ஃப்ளேவர் போட போகிறோம். அப்புறம் எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அடுத்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டாங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருக்கோம். என்ன ரீசன்னா, மழை பெஞ்சு அப்படியே பாருங்கள், தண்ணி நிறையா இருக்குங்க, ரொம்ப தண்ணி இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்தோம். தண்ணி பாருங்கள் இவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மீன்லாம் சரியாக மாட்டில் கட்லா கண்டக்கி. அதனால் அதிகமாக ஜிலேபிக்கு போனோம். ஜிலேபி வந்து நமக்கு கை பெருசுக்கு மேலே இருந்தால் தான் நல்லா பிடிக்கலான்னு தோணும். நமக்கு இருந்ததோ சின்ன சின்ன மீனாக தான் கிடைக்குது. அதனால அந்த வீடியோலாம் போகிறது எனக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் புதுசாக இப்போ ட்ரை பண்ணிட்டு இப்போ பெரிய மீன் பிடிச்சிருக்கோம். இது இதுக்கு முன்னாடி வாரத்தில் போட்டிருப்போம். எங்கள் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங் டாங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஆள் வந்து தண்ணி எடுக்க போயிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ஆகுது. என்ன ஃப்ளேவர் இது? பனானா, வாழைப்பழம் ஸ்மெல் வருது. 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த 1 லிட்டர் கலர் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் ஃப்ளேவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊற்று கொஞ்சம் ஊற்றி நிறையா ஊற்றிப்பார். 1 லிட்டருக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் அளவு பார்க்காம ஊற்றிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அளவு ஒரு பாக்கெட் இருந்துச்சு, இவ்வளோ ஊற்றிருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை வாங்கி நல்லா ரிசல்ட் இருந்தால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. பார்ப்போம், நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிட்டு மாவு பிசைக்காக நான் புரோட்டா கடைக்கு போனும். புரோட்டா கடை மாவுட்ட போயிட்டு மாவு பிசையணும். நல்லா பிணைஞ்சிக்கணும். பாருங்கள் நல்லா பிணைஞ்சிட்ருக்காரு. பிணைஞ்சிட்டு பிடிச்சா நமக்கு டைட்டாக மாவு நிற்கிற மாதிரி, ஸ்ப்ரிங்கில் நிற்கிற மாதிரி பிடிக்கணும். பிடிச்சி காட்டு. அது பிடிச்சா நல்லா மாவு நிற்கிற மாதிரி வச்சுட்டு இது ஓகேங்க. இன்றைக்கி பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஒரு அரை மணி நேரம் மாவு வந்து நம்ம ஸ்டிக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மாவு நல்லா பிணைஞ்சி அப்படி மூட்டை கட்டி வச்சிடணுங்க தனியாக ஒரு அரை மணி நேரம். நல்லா எசன்ஸ் நல்லா ஊறுறதுக்காக அப்படியே ஊறி வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்ப்போம் இன்றைக்கி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு.
பாருங்க எல்லா ஸ்டிக்கையும் ரெடி பண்ணி மூணு ஸ்டிக் வச்சுருக்கோம். மூணு ஸ்டிக்கு நல்லா ரெடி பண்ணி பால் செட்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப நேரமாக ஊற வச்சோம். ஒரு 10-15 நிமிஷம் நாங்கள் ஊற வச்ச மாவை எடுத்துகிட்டு இப்போ ஸ்ப்ரிங்கில் வந்து அதை நல்லா ஏற்றிட்டு அதை தான் போட போகிறோம். அதை பாருங்கள், ஸ்ப்ரிங்கில் நல்லா மாவு போட்டு, ரொம்பவும் போட வேணாம், ரொம்பவும் அதிகமாக வைக்க வேணாம், ரொம்பவும் கம்மியாகவும் வைக்க வேணாம். ஒரு மீடியமாக மாவு வந்து கரெக்டாக வச்சு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். நல்லா அமுக்கணும். அந்த ஸ்ப்ரிங்கில் எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றிட்டு இது ரெடி. இந்த மாதிரி மாவை நல்லா ஏற்றிடணும். ஏற்றிட்டு பால் செட்டை வந்து ஒரு 2 பால் செட்டை வந்து அந்த மாவுலேயே குத்தி வைக்கணும். குத்தி பாருங்க, அந்த மாதிரி குத்தி வரணும். ஏன்னா எதுக்கு இப்படி குத்துறோன்னா, நம்ம முள் நிறையா போட்டிருந்தோன்னா சிக்கல் ஆயிரும் கீழே உழுவுறப்ப. தனித்தனியாக வந்து நிற்கிறதுக்காக அந்த முள்ளை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி அப்படி தனித்தனியாக அப்படி லைட்டாக ரொம்ப அழுத்தி குத்தாவும் மேலாவில் குத்தி வைக்கணும். ஏன்னா உளுந்த உடனே அப்படி பால் வந்து வெளியே வர மாதிரி குத்தினோன்னா அது நல்லாயிருக்கும். இது தாங்க ஒரு பால் செட்டு ரெடி பண்ணி அழகாக நீட்டாக வைக்கிறது. அடுத்த ரிங்கு நாங்கள் எடுக்கிறோம். இது ஒரு ரிங்கு எடுத்து வச்சாச்சு, ஏன்னா இப்போ ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த ரிங்கு எடுத்து அடுத்த ரிங்குலையும் ஏற்றுறோம். இதில் தான் முள் நிறைய போட்டிருக்கோம். பால் வந்து பால்கிட்ட மேஞ்சாலே மாட்டிக்கும் போல இருக்குது. சும்மா வந்து சாப்பிட்ணும்னு நினச்சி வந்து தொட்டாலே வாயை வச்சாலே முள் மாட்டி போ. ஏகப்பட்ட முள் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் எத்தனை முள் குத்துறான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ரிங்கில் ஏற்றதும் மாவு பிணையதும் ரொம்ப சூப்பராக கற்றுக்கணுன்னு நான் நினைக்கிறேன். இதோட வீடியோ தொடர்ச்சியாக நாங்கள் போட போகிறோம். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் டிங் டாங்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபிஷிங் நண்பர்களே, எப்படி மாவு பிணைஞ்ச வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? ப்ளஸ் அது நீங்கள் சிம்பிளாக கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ஓஎம்ஆர் ஃபிஷிங் பெட்டாலியன் சார்பாக தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இதோட வீடியோ தொடர்ச்சியாக அடுத்த வாரம் போடப்படும்.